எவ்ரி இயர் நம்மளோட ரீஜென்சி ஹயாத் சென்னையில் ஸ்டைல் பஜார் நடக்கும். இந்த ஸ்டைல் பஜாருக்கு எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. டிசைனர்ஸ், ரெகுலர் ஷாப்பர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இயர் ஸ்டைல் பஜார் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு போனேன். ஸோ அப்படியே ஒரு ரீலாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ ஆம் அட் ஹயாத் ஆஃப்டர் ஆல் த செக்யூரிட்டி செக் அண்ட் சேஃப்டி செக். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நினச்சதோட க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஆக்சுவலாக இத்தனை பேர் வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. க்ரௌட் வாஸ் டூ மச் அண்ட் நிறைய கலர் கலராக ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப நாள் இல்லை, ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து நான் இப்போ தான் வந்து ஒரு ஷாப்பிங் அப்படின்னு வெளில வந்திருக்கேன். இது வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் டு சீ லாட்ஸ் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் அண்ட் ட்ரெண்டி ஸ்டஃப் அண்ட் நிறைய வந்து நவராத்திரி கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நிறையவே நார்த் இந்தியன் க்ரௌட்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ தீஸ் ஆர் ஆல் லெஹெங்காஸ். இது ஒரு பிளாக் சீக்வன்ஸ், இல்லை பிளாக் சீக்வன்ஸ் இல்லை, தட் இஸ் அ பிளாக் மிரர் ஒர்க் அண்ட் இது கோட்டி ஒர்க் அப்படி சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. எல்லாமே நைஸ் பேஸ்டல் கலர்ஸ், ரொம்ப ப்ளீஸிங்காக நல்லா இருந்துச்சு. அண்ட் தீஸ் ஆர் சாரீஸ். இது ஒரு ஸ்டால் இருந்துச்சு சாரீஸ். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. தீஸ் ஆர் துப்பட்டாஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டி துப்பட்டாஸ், லெனின், டஸ்ஸர், காட்டன், சில்க் அப்படின்னு நிறைய வெரைட்டி துப்பட்டாஸ் இருந்துச்சு. நான் ஏதாவது என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். இந்த ஸ்டாலில் தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக எல்லா கேர்ள்ஸோட ஃபேவரட் ஸ்டால். இங்கே வந்து நின்றுட்டு அப்படியே டைம் போகிறதே தெரியாது நமக்கு. ஸோ நல்ல நைஸ் இயர்ரிங்ஸ், வெரி வெரி பிக் இயர்ரிங்ஸ், நைஸ் ஜும்காஸ், கலர் கலர் ஜும்காஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்டாலில் தான் முக்காவாசி விமென் நின்றுட்டுருந்தாங்க. நான் வந்து கிடைச்ச கேப்பில் ஒரு வீடியோ பண்ணிட்டேங்க. இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் இது வந்து ஒரு பாந்தினி குர்த்தா, குர்த்தா மேலே ஒரு ஓவர் கோட், லாங் ஓவர் கோட் மாதிரி, கொஞ்சம் இந்த கஃப்தான் மாடல் டைப் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் நிறைய ஸ்டால்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டால்ஸ். இது வந்து அகெயின் நவராத்திரிக்காக அவங்களோட லெஹெங்கா, இந்த லெஹரியா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மெட்டீரியலில் வந்து லெஹெங்கா, அது துப்பட்டா, பிளவுஸ் அண்ட் ஸ்கர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். இதை கலர் கலராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பிரைடல் வேர், ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அண்ட் இதுவும் வந்து லெஹெங்கா தான். எல்லாமே வந்து செமி ஸ்டிச்ட் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கிராண்ட். அண்ட் நான் சும்மா வீடியோக்காக போய் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் திஸ் இஸ் சிக்கன்காரி ஒர்க். நிறைய சிக்கன்காரி ஸ்டால் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிங்கில் சிக்கன்காரி பேசிக்காக வந்து பேஸ்டல் கலர்ஸ் தான் வரும் இல்லையா. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் திஸ் இஸ் அ சீக்வென்ஸ் ட்ரெஸ், பார்ட்டி வேர், லாங் கவுன், நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்டாலில் வந்து பெல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரம் நான் கேட்டுட்டு இருந்தேன், பெல்ட்ஸ் இருக்கா, என்ன மாதிரி பெல்ட் இருக்குது. ப்ராட் பெல்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ராட் பெல்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். பட் ரெண்டு ப்ராட் பெல்ட் தான் இருந்துச்சு அவங்கக்கிட்ட. மற்றெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே என்கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் அதுவும் வாங்கலை. இங்கே என்னோடய பெல்ட் கலெக்ஷனாக வந்து நான் இன்னொரு ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஐ ஹாவ் அ குட் பெல்ட் கலெக்ஷன். அண்ட் அதை தாண்டி போய் போனால் ஒரு ஃபுட்வேர் ஸ்டால், அகெயின் நவராத்திரிக்காக தான் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. ஏதாவது கேஷுவல் வேர் இருக்குமான்னு பார்த்தேன், கேஷுவல் வேர் எதுவும் இல்லை. அண்ட் இது எல்லாமே வந்து 1500 அப்படின்னு சொன்னாங்க. ஐ தாட் இட் வாஸ் ரீசனபிள், பட் எனக்கு போடுறதுக்கு அக்கேஷன் இல்லை அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன். And yes, இது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டால். நிறைய பேண்ட்ஸ் கலர் கலராக செம்மையாக இருந்துச்சு, லேட்டஸ்ட் ட்ரெண்டில். பட் விலை தான் ரொம்ப ஜாஸ்தியாக சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் நான் வந்து எல்லாமே பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மெட்டீரியல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மெட்டீரியல் வாஸ் வெரி குட். ஐ திங்க் ஆல் தீஸ் ஆர் எக்ஸ்போர்ட் குட்ஸ் நினைக்கிறேன், எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் குட்ஸ் மேபி. நல்லா இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தால் ஒரு கிளச் ஸ்டால் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நைஸ் கிளச்சஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்துச்சு. பவுச் மாதிரி, வாலெட் மாதிரி, ஜிப்பர் நிறைய இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஆல் தீஸ் ஆர் வெரி ட்ரெடிஷ்னல் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி, ஏதாவது அக்கேஷனுக்கு கேரி பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் தீஸ் ஆர் த்ரெட் ஒர்க். ஃபஸ்ட் நான் சிக்கன் காரி தான் நினச்சேன், ஏதோ த்ரெட் ஒர்க் குர்த்தீஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் பார்த்தேன் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு, சரி ஓகே அப்படின்னு வந்துட்டேன். அதை தாண்டி வந்தால் அங்கே ஒரு மொபைல் கேஸ் ஸ்டால் இருந்துச்சு. என் ஃபோனுக்கு எதுவுமே இருக்குல்ல, ஓகே பாய் தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கின் கேர் ஸ்டால் இருந்துச்சு லாஸ்ட்டாக. அதை பார்த்துட்டு டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு.